சட்டம் ஒழுங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலே இந்தியாவை பொறுத்தவரையில் வந்து தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியான மாநிலம். தமிழ்நாட்டு மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு மாநிலம் என்றால் இந்தியாவிலே வந்து தமிழ்நாடு தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒன்று, ஃபஸ்ட்டு நேற்றைய தினம் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தி அரசினுடைய நிலையை அவர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அந்த நிலையின் அடிப்படையில் வந்து அரசை பொறுத்தவரில் அதன் அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் எந்த விதமான அளவுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து திருத்தணியிலிருந்து திருச்செந்தூர் தாங்க இப்போ வந்து ப்ரோக்ராமே. திருத்தணியிலேருந்து திருச்செந்தூர் தான் ப்ரோக்ராமே. ஸோ அது வந்து ஏற்கனவே வந்து கோர்ட்டில் எடுத்த நிலையை வந்து மாண்பு முதலமைச்சரை பொறுத்தவரை தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு இப்போ. ஸோ அதுதான் வந்து அதில் வந்து ஒன்றும் வந்து நிலையில் ஒன்றும் மாறுபாடு கிடையாது. அதே நிலையில் தான் இருக்கும். உங்கள் கருத்தில் தான் வந்து மாறுபாடு இருக்குது, சொல்கிறவங்க கருத்தில் தான் மாறுபாடு இருக்குது. எப்படியா திசை திருப்பி இதை வந்து அரசியல் ஆதாயம் தேடலான்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை நேற்று எடுத்த நிலைப்பாடு தான், அதே நிலைப்பாடில் தான் இன்றைக்கி அரசை பொறுத்தவரை இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இல்லை, அதுதாங்க சொல்கிறேன். இப்போ கொரோனா காலம் என்பதனால நேற்று தினம் மாண்பும் முதலமைச்சரும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. கோர்ட்லேயும் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கோம். பொதுவாக வந்து செகண்ட் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்து இது வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுனால ஒரு பொது நலன் கருதி வந்து இதற்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியாச்சு. ஸோ அதோடு வந்து இப்போ வந்து அந்த ஸ்டேஜ் தான் இப்போது. அதனால் இது வந்து எப்படியாவது இதை வந்து ஒரு திசை திருப்பி இதன் மூலம் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு ஆதாய அரசியல் செய்யலான்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு அவங்களுடைய பார்வை இருக்குது. கண்டிப்பாக வந்து நேற்று எடுத்த அந்த நிலை தான் இன்றைக்கு அரசு நிலை. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வடசென்னை பற்றி குறிப்பாக உங்கள் தொகுதி உட்பட வடசென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் வந்து கழிவு நீர் கலந்து சாலைகளும் சேதமடைந்து காணப்படுகிறது. மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வராங்க. இதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை என்ன எடுக்க போகிறீங்க? இல்லை, இப்போங்க ஒரு இன்டகிரேட்டட் ஒருங்கிணைந்த மழை நீர் செல்வதற்குரிய அந்த திட்டம் இது வந்து ஏற்குறைய வந்து திமுக ஆட்சி காலத்தில் வந்து இந்த திட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்கீடு பெறவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் 2014-15 அன்றைக்கு கடும் மழை வந்து சென்னை வந்து அன்றைக்கு வந்து தாக்கிய போது கடும் மழை வந்து பெய்த ஒரு சூழ்நிலையில் ஸோ ஒரு ஒரு ஒருங்கிணைந்த திட்டம் தீட்டுவதன் மூலம்தான் நாம் இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் என்ற அடிப்படையில் ஒரு 4,500 கோடி ரூபாய்க்கு, அதாவது வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, ஸோ 3 சென்னைகளுக்கும் இந்த திட்டத்தின் வந்து அந்த திட்டம் என்னென்னா பொதுவாக பெய்கின்ற மழை வந்து பக்கிங்ஹாம் கனால், அடையாறு ஆறு, அதே போன்று கொசத்தலை ஆறு, கோவளம் ஆறு, இது போன்ற வந்து இந்த நீர்நிலைகளில் வந்து அந்த மழைநீர் போய் விழுணும். அது ஸோ அதுக்கேற்ற வகையில் வந்து மழைநீர் கால்வாயெல்லாம் தூர்வாரப்பட்டு மழைநீர் செல்லக்கூடிய அளவிற்கு பணிகள் எல்லாம் கூட ஏறக்குறைய வந்து பல இடங்களில் நிறைவு பெற்றதன் காரணமாக தான் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் மழை பெய்த சூழ்நிலையிலும் கூட கிட்டத்தட்ட வந்து மழை பெஞ்சி காணாமல் போச்சு தண்ணி. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வேகமாக மேலை நாடுகளில் கூட தேங்கி இருக்கிற நிலை இருந்தது. ஆனால் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு சில மணி துளிகளில், ஒரு சில மணி நேரங்கள்லேயே அந்த மழைநீர் வந்து முழுமையாக வந்து ட்ரெயின் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அரசு எடுத்த முயற்சிக்கு அது வந்து ஒரு நல்ல பலன் கொடுத்துருக்குது என்பதற்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாகத்தான் நிச்சயமாக நாம் வந்து கருத முடியும். அதனால் அந்த இன்டகிரேட் திட்டம் வந்து அது முடிந்து விடும் அது. ஸோ தற்போதைய பொறுத்தவரை வந்து என்ன பருவமழையை குறித்து என்ன வந்து பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எதிர்கொள்வதற்கு அரசியல் பொறுத்தவரை தயாராக இருக்குது. 1913 இருக்குது. நான் ப்ரெஸ்ஸில் வந்து ப்ரீஃப் பண்ணேன் என்னென்ன ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கார்ப்பரேஷன் சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு மண்டல வாரியாக வந்து எல்லாத்தையும் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து பருவமழை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் வந்து உஷார் நிலையில், தயார் நிலையில் எல்லாமே இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெட்ரோ பாதையை பொறுத்த வரைக்கும் தெரியலாம இருக்குது. நான் கேட்க வந்ததுன்னா சாலை இன்னும் படுதென்று காணப்படுது. வடசென்னையை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் வந்து பல இடங்களில் சாலைகள் போடப்பட்டிருக்கு. ஆனால் வடசென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னுமே கழிவுநீர் கலந்து வந்துட்டு சாலைகள் சேதமடைத்திருக்கு. இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க? இல்லை இல்லை, அதுதாங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து மழைக்காலத்தில் வந்து மெட்ரோ ஓட்டுறோம், அதே போல் ஸ்டாம் ஓட்டர் ட்ரெயின், மழைநீர் கால்வாய், இந்த ரெண்டுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் இது. ஸோ மெட்ரோ ஓட்டுறோம், கார்பரேஷன் இணைந்து
ஸோ அந்த பணிகள்லாம் வந்து மேற்கொண்டுட்ருக்குறாங்க. கண்டிப்பாக வந்து இது வந்து இந்த கழிவுநீர் வந்து கலக்காத வண்ணம் வந்து மெட்ரோ ஓட்டுறதும் சரி, அதே போல கார்த்தும் சரி, எல்லா நடவடிக்கை எடுக்கும். சாலைகள் பொறுத்தவரை எங்கெங்கெல்லாம் பழுது இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த ஏஎஸ்கிட்ட கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ரிப்போர்ட் வரதை வச்சு இந்த மழை காலம் முடிஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த சாலை போடுற வேலையெல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா மழை நேரத்தில் வந்து இப்போ வந்து போட முடியாது. ஸோ மழை வந்து விடுகின்ற பட்சத்தில் வந்து கண்டிப்பாக எல்லா சாலையும் போடப்படும். இன்னும் அதுலேயே தான் இருக்கிறீங்களா நீங்கள்? ஆ, அதை விட்டு வெளியில் அதை விட்டு வெளியில் வரலையா? நான் தான் இல்லை, நான் தான் நடையை மீறி ஊர்வலம் போயிருக்காங்க. வழக்கு பதிவு, கைது, எந்த மாதிரியான சட்ட நடவடிக்கை இருக்கும்? ஒன்றும் இல்லை, அவங்க அவங்களுடைய வேல் யாத்திரனுடைய பிரதான இது என்ன, திருத்தணி டு திருச்செந்தூர். ஸோ இப்போ திருத்தணி டு திருச்செந்தூர் இதெல்லாம் யாருமே பர்மிஷன் வழங்கலையே, நேர் திருத்த நிலை தானே அது. ஸோ எப்படி உங்கள் கொஸ்டின் அரைஸ் ஆகும் அது? அதுதான் சொல்கிறாங்க, கோர்ட்லேயும் சொல்லியாச்சு அரசுடைய ஸ்டாண்டை, மனு முதலமைச்சரும் சொல்லிட்டாரு. ஸோ இதுதான் அரசின் நிலை. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. வேல் யாத்திரை, விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் ரெண்டுக்குமே தடை. தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணியை வலுக்கட்டாமல் வெளியேற்றுதான். இப்போ கூட்டணி வந்து எல்லாமே ஒற்றுமையாக இருக்கிறோம், அதில் எந்த மாறுபாடும் கிடையாது. ஸோ கொள்கைகள் பொறுத்தவரை ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கைகள் இருக்கலாம், கொள்கைகளில் மாறுபாடு இருக்கும், ஆனால் கூட்டணி பொறுத்தவரை தொடருது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் பிஜேபி தான் அதை கேட்கணும், அது எங்கிட்ட கேட்குறீங்க? அப்பா பிள்ளைக்குள்ள சண்டை பாது, என்ன ஏன்பா அதில் நடுவில் கொண்டு வரீங்க நீங்கள்? கட்சி ஆரம்பிக்குது ஆரம்பிக்காது, அவர் அவங்க அப்பா சம்மந்தப்பட்டது, சகோதரர் நடிகர் விஜய் சம்மந்தப்பட்டது. ஸோ அவங்களுக்குள்ள விஷயம் அது. அதனால் இதில் வந்து இந்தியாவில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம், அது ஒன்றும் யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. அதனால் வந்து அதை பற்றி எங்களுக்கும் எந்த வித அப்ஜெக்ஷனும் கிடையாது. எதுவாக கட்சி ஆரம்பிக்கிட்டோம் ஆரம்பிக்காமல் போட்டோம். நேற்று நடந்த பிரச்சனையை பொறுத்தாலும் அப்பா புள்ள சண்டை அது. ஸோ அப்பா புள்ள சண்டையில் எங்களையே வம்பு கிடைக்கிறீங்க, விடுங்க. அப்படி பார்த்தா அவர் சொல்கிற ஒரே நல்லவர்னு பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான், வேறு யாரும் எனக்கு கிடையாது. ஏன்னா டிஎம்கே தெரியும், டிஎம்கே தெரியும். அவங்களுடைய இப்போ தமிழகத்தை மீட்போம்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேப்ஷன் போட்டுட்டு இப்போ வந்து டெய்லியும் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து ஃபீல்டுக்கு போகாமல் விசிலே எல்லாம் கட்சி நடத்திட்டுருக்காரு. அவர் கமல்ஹாசனுடைய நடிகர் கமல்ஹாசனுடைய அந்த நோய் தொற்றுச்சு போல இருக்கு இப்போ அவர். அதனால் இப்போ அவர் வீடியோ கான்ஃபரன்ஸ்லேயே வந்து ஃபீல்டு போகாமல் பண்ணிகிட்ருக்கார். பண்ணிட்டு அது ஒரு அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம், அதை நான் பண்ண சொல்ல வரல. ஆனால் அதே நேரத்தில் இப்போது நீ கேட்ட கேள்விக்குறேன் நான், இப்போ முக்கியமாக வந்து தமிழகத்தை மீட் பண்ணால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை 1972 அவர் எதுக்காக கட்சி ஆரம்பித்தார்? திமுக தலைவர் திரு கருணாநிதி அவரை சார்ந்த குடும்பம், அந்த குடும்பத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்கிறது தான் ஒரே வேலைன்னு சொல்லிட்டு அதுக்காகவே கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டை மீட்டெடுத்து 10 வருஷம் ஆட்சி செஞ்சு அதுக்கு பிறகு அம்மாவும் 10 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சு இந்த 2021 அம்மாவுடைய ஆட்சி, அதுக்கு மேலே அம்மாவுடைய ஆட்சி அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுத்தாச்சு. யார்கிட்டேருந்து? திமுகிட்டேருந்து. இனிமேல் வந்து அது தமிழ்நாட்டு மக்களை வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எந்த காலத்துலேயும் வந்து தமிழ்நாட்டை வந்து அவங்ககிட்ட கொடுக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆளுகின்ற தகுதி படைத்த ஒரே இயக்கம். அதே போன்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், குறிப்பாக காவிரி நதி நீராக இருக்கட்டும், கச்சத்தீவாக இருக்கட்டும், முல்லை பெரியார் இருக்கட்டும், இடஒதுக்கீடாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வரலாறு படைத்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்னொன்று சொல்கிறார் அவர் என்னென்று, அடக்குமுறைன்னு. அடக்குமுறை வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் அப்பா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து படுகொலைகள், எவ்வளோ வன்முறைகள், எவ்வளோ உச்சக்கட்ட வந்து அராஜகங்கள். யாராவது ஒருத்தர்கிட்ட தான் லேண்ட் வாங்க முடியுமா தமிழ்நாட்டில்? ஒருத்தரும் லேண்ட் வாங்க முடியாது. இவங்க கட்சிக்காரங்க, இவங்க முன்னாள் அமைச்சர்கள் வளைச்சி வளைச்சி நிலத்தெல்லாம் வந்து நில அபகரிப்பு பண்ணி அதுக்காகவே கொண்டு வந்து தான் லேண்ட் கிராபிங் ஆக்டு. ஸோ அந்த லேண்ட் கிராபிங் ஆக்டில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 100% இன்றைக்கி அவங்க கட்சிக்காரர் தான் இன்றைக்கி அக்யூஸ்டாக இருக்காங்க இன்றைக்கி.
தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு. சரி, அடக்குமுறை சொல்றாரு மாஞ்சோலை அந்த கூலி தொழிலாளர்கள், இந்த கூலி உயர்த்த கோரி வந்து அவங்க போராட்டம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 19 பேர் அந்த தொழிலாளர்களை வந்து அடித்து உதைத்து சித்திரவதை செய்து அதை அன்னைக்கு வந்து அடி உதை தாங்காம தாமிரபரணி ஆற்றுல போய் அன்னைக்கு அவங்க விழுந்து 19 பேர் செத்தாங்களே, அதுக்கு என்ன போய் திமுக தலைவர் ஸ்டாலின் இன்னைக்கு பதில் சொல்ல போறாரு? இன்னைக்கு சொல்ல சொல்லுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட அப்படி வந்து ஒரு அடக்குமுறையினுடைய ஒட்டுமொத்த சொந்தக்காரர்கள் பார்த்தா திமுகவும் அந்த கட்சியும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு வந்து எந்த ஒரு அடக்குமுறையும் இல்லை, எல்லாம் ஃப்ரீ பேர்டாக யார் வேணாலும் இது தொழில் செய்யலாம், யார் வேணாலும் வந்து சுதந்திரமாக வந்து எது வேணாலும் கருத்துரிமை இருக்குது, பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது. ஆனால் அந்த ஆட்சியில் வந்து எழுத்துரிமை கிடையாது, கருத்துரிமை கிடையாது, சுதந்திரம் கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு படம் எடுத்தால் கூட கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து ரெட்ஜியன் மூவின்னு சொல்லிட்டு யார் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாமே ப்ரொடக்ஷன்லாம் அவங்க தான், அவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க சொல்கிற வேலை தான், நீ 5 கோடி எடுத்தியா 5 கோடி வச்சுட்டு போ, ஆனால் இப்போ நான் தான் ரைட்டு, நீ பேசக்கூடாது, இல்லைன்னா உனக்கு தேட்டர் கிடையாது. இன்றைக்கி அப்படியே இருக்குது. இன்றைக்கி யார் வேணாலும் படம் எடுக்கலாம், யார் வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம், யார் வேணாலும் ப்ரொடியூஸ் பண்ணலாம், எந்த நிர்பந்தமும் கிடையாது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாது. ஒரு ஃபீல்டில் நான் சொல்கிறேன், எல்லா ஃபீல்ட்லேயும் அவங்களுடைய ஆதிக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடக்குமுறை வந்து பொடி கட்டி பறந்த ஒரு நிலை. ஆனால் அதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துடுவாங்கண்ணா. நிச்சயமாக என்ன தான் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து எவ்வளோ வேஷம் போட்டாலும் சரி, கண்டிப்பாக அந்த ஒரிஜினல் வேஷமாக இருக்கின்ற அடக்குமுறையுடைய உச்சக்கட்டம், அராஜக உச்சக்கட்டம், வன்முறையினுடைய உச்சக்கட்டம், இந்த மூணுமே வந்து திமுகிட்ட இருந்து மாற்ற முடியாதுன்றது தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக தெரியும். அது அடுத்த கொஸ்டின். இல்லை, அதுதாங்க இப்போ வந்து சொல்கிறேன், நான் என்னுடைய பதிலே சொல்லிட்டேன். இப்போ பொதுவாக வந்து ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தலைவர்கள் இருக்காங்க. ஸோ அந்த கட்சி தலைவர்கள் படங்களில் போடுறதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனால் எங்கள் கட்சி தலைவர் படங்களில் யாரும் போடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய கருத்து. ஸோ பிரத்யோகமாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஸோ அந்த நிறுவனர் தலைவருடைய ஆசி என்ன இருக்கும் மேலே இந்த அவர் என்ன இருக்கும்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிமுக தான் வந்து நம்ம ஆரம்பித்த கட்சி தான், 100 வருஷம் இருக்கணும்னு அம்மா சொன்ன மாதிரி அவருடைய எண்ணமும் இருக்கும். ஸோ அப்படி அவருடைய எண்ணம் இருக்கிற நிலையில் அவருடைய படத்தை யாராவது போட்டால் அது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு தப்பான விஷயம் தான். அது எந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்காரர் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு அது போடாமல் தான் நல்லது. இது இதுக்கெல்லாம் என்ன போய் அது தார்மீகன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் சட்டம் தானே அதா? திருப்பியும் ஆரம்பத்தில் இருந்தா சீக்கிரம் மெட்ரோ பணி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துடுறோம். அது ஒன்றும் கவலை இல்லை. இப்போ அது இப்போ எம்டி மெட்ரோ ஓட்டுறோம். அதே போல் வந்து கார்ப்பரேஷன் வந்து கமிஷன் வந்து டிஸ்கஷன் பண்ணி அது உண்மையிலே எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து மழைநீர் வந்து ஹெவியாக வந்த சூழ்நிலையில் சில வந்து ஒரு ஸ்ட்ரக் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அந்த பேசஞ்சர் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து எந்த மழையும் சமாளிப்பதற்கு வந்து அந்த நடவடிக்கை இருக்குது. இல்லை அப்படிலாம் வந்து எங்களை யார் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு குழந்தையா நாங்கள்? ஆ, அதெல்லாம் என்ன நாங்கள்லாம் பயம் குழந்தையா நாங்கள்? சி, பயமே என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவங்க தான், சி பயமே என்னன்னு தெரியாமல் வளர்ந்தவங்க தான் அதிமுக தொண்டர்களும் சரி, பயமே தெரியாத தொண்டர்கள் எல்லாமே எவ்வளோ கிட்டத்தட்ட வந்து தலைவர் காலத்தில் அடக்குமுறையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட வந்து நெஞ்சில் வந்து கொடியை சுமந்து அதிமுக கொடியை சுமந்து அதை கட்சி வளர்ந்து இன்றைக்கி வந்து தியாகிகள் உருவானது இன்றைக்கி. ஸோ அப்படிப்பட்ட பயன்றதே கிடையாது. என்ன ஒரு நிலையை சொல்லியாச்சு முதல் முதலமைச்சர் பொறுத்தவரை. ஸோ இனிமேல் வந்து அது வந்து போலீஸும் சட்டமும் பார்த்து